இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வாரத்தின் இந்த இறுதி நாளுக்குள்ளாக, இந்த மாதத்தின் இரண்டாவது நாளுக்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு இந்த லந்து காலங்களிலே நமக்கு கற்றுத்தருகிற போதனை அல்லது அறிவுரை என்ன? சமாதானமாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி, சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும், நாமும் சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். சிலுவையில் அறையப்பட்ட இரட்சகர் பாருங்க, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த பின்பு அவருடைய சீஷர்களை பார்க்கின்றார். அவர்கள் சமாதானமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூத ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்தவராக அவர் அந்த அறை வீட்டுக்குள் பிரவேசிக்கிறார். மிகுந்த பயத்துடனே காணப்பட்ட அந்த சீஷர்களுக்குள்ளாக இருந்த பயத்தை அவர் அறிந்து அந்த பூட்டப்பட்ட அந்த அறைக்குள்ளே வந்து பிரவேசித்து ஆண்டவர் சொல்கின்றார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி. பாருங்க, அந்த சீடர்களுடைய நிலைமை எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். மக்கள் எப்படி பயந்து போய் கலங்கி போயிருக்கிறாங்க, சமாதானமற்று இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும்ல. அதனால் ஆண்டவர் முதலாவது அந்த சீஷர்களை பார்த்து அவர்களுக்கு சமாதானத்தை தான் அவர் அறிவிக்கின்றார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி. இந்த உலகம் அநேக சமாதானத்தை நமக்கு தரலாங்க. ஒரு 3 மணி நேரம் சமாதானம் தரலாம், ஒரு 1/2 மணி நேரம் டிவி சீரியல் பார்த்தோன்னா அது உங்களுக்கு சமாதானமாக தரலாம். இல்லை, இன்னும் பல்வேறு உலக சிற்றின்பங்களிலே நாம் சில மணி நேரங்கள், சில மணித்துளிகள், அவ்வளவு நேரம் தான் நமக்கு சமாதானத்தை தர முடியும், சந்தோஷத்தை தர முடியும். ஆனால் ஆண்டவர் தருகிற சமாதானம் ஒரு நதியை போல அது புரண்டு ஓடிக்கொண்டே இருக்கும் நம்முடைய மனதில். அந்த சமாதானத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த கல்வாரி சிலுவையிலே அந்த சமாதானத்தை நமக்கு பரிசாக நமக்கு தந்திருக்கிறார். பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே 2 திரத்தாரையும் ஒப்புரவாக்கினாரே. அந்த பகையை கொன்று நம்மை சமாதானம் உள்ளவர்களாக நம்மை மாற்றியிருக்கிறார் அல்லவா? அப்படிப்பட்ட சமாதானத்தை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோமா? அல்லது இன்றைக்கும் நாம் வேதனையோடு, மற்றவர்களைப் போல நாம் இன்றைக்கும் வேதனையோடும் கவலையோடும் கலக்கத்தோடும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? மற்றவர்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் வேணுங்க. கிறிஸ்து நம்மோடு இருப்பார் என்று சொன்னால், இயேசு நம்மோடு கூட வாழ்பவராக இருப்பார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையை காட்டிலும் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ முற்படுவோம் இல்லையா? இன்றைக்கு அவருடைய சமாதானம் நமக்குள் இருக்கிறதா? என்னை பார்க்கிறவர்கள் இவள் சமாதானத்தோடு இருக்கிறாளே என்று சொல்லி மற்றவர்களால் அறிய முடிகிறதா? பாருங்க, எங்கள் ஸ்கூலில் அடிக்கடி சொல்லுவாங்க, பியூலா டீச்சருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க பிரச்சனை இருக்கிறத காட்டிக்கவே மாட்டாங்க, தெரியவே செய்யாது. அவங்களோட எப்பவுமே அவங்கள ஒரு சோகமாக பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உடனே ஆண்டவருக்கு தான் மகிமை சொல்லுவேன். ஏன் தெரியுமா? ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் இருக்கிறதுனால நான் எந்த பிரச்சனையும் எந்த பாடுகளையும் நான் சொல்லுவேன், ஏசப்பா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அதை நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா. நான் எல்லா பிரச்சனையும் எல்லாம் அப்படியே தள்ளி அவரிடத்துல போட்டுருவேன். ஒரு நாளும் ஒரு கவலையோடு, ஒரு கஷ்டத்தோடு, ஒரு பாரத்தோடு என்னுடைய பள்ளிக்கு நான் போகவே மாட்டேன். என் முகத்தில் எப்பவும் ஆண்டவருடைய ஒரு தெய்வீக சமாதானம், சந்தோஷம் என் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். பாருங்கள், ஆண்டவரை அறியாத புறமதஸ்தர்களையும் கூட அவங்க சொல்லுவாங்க, டீச்சர் உங்களை பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இது பெருமைக்காகவோ அல்லது என்னுடைய ஒரு தற்பெருமைக்காக நான் சொல்லலை. புறமதஸ்தர் மத்தியிலே நம்முடைய தெய்வீக ஒரு சமாதானம் நம்முடைய உள்ளத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். நான் அடிக்கடி நினைப்பேன், எதற்காக ஆண்டவர் இத்தனை 12 ஆண்டு காலம் என்ன அதே இடத்திலே வைத்திருக்கிறாரே, ஏன் என்று சொல்லி. அநேக ஆசீர்வாதங்கள் மக்களுக்கு நான் கொடுக்கும்படியாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாக என்னை மாற்றும்படி ஆண்டவர் நீ அங்கே வைத்திருக்கிறான்னு சொல்லி நான் அடிக்கடி சிந்தித்துண்டு. மருமையானவர்களே, இந்த சமாதானம் இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் எனக்கு வந்தாலும் கூட என்னுடைய சமாதானத்தை அது குலைத்து போடுகிறதா? ஒரு நாளும் இருக்காது. மனவேதனைகள் இருக்கும், பாரங்கள் இருக்கும், கவலைகள் இருக்கும், கண்ணீர்கள் இருக்கும், அதையெல்லாம் தாண்டி அதற்கு அப்பாற்பட்டு ஒரு தெய்வீக சமாதானம் என்ற உள்ளத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். என்னென்று சொன்னால் அது உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, அது தேவன் கொடுக்கிற சமாதானம். இன்றைக்கு அப்படிப்பட்ட சமாதானத்தை தேவன் உங்களுக்கும் தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கின்றார். அவர் அந்த சமாதானத்தை தான் அன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே அவர் சம்பாதித்து தந்தார். அவரே சமாதான காரணர். அவர் பிறந்த பொழுது அப்படித்தான் அவரை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் சமாதான காரணர் என்று சொல்லி.
அப்படிப்பட்ட சமாதான காரணர் நம்முடைய உள்ளத்திலே வருவார் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியான அந்த தெய்வீக சமாதான காரணர் நம்முடைய உள்ளத்திலே வருவார் என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்திலே அதே தெய்வீக சமாதானம் இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இன்றைக்கு உலகம் சமாதானத்தை தேடி அநேக பரிகாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இப்படி செய்தால் இந்த உள்ளத்திலே சமாதானம் வந்துவிடாதா, அப்படி செய்தால் அத்தனை பலிகளை செலுத்தினால் எனக்கு சமாதானம் வந்துவிடாதா என்று சொல்லி உலக மக்கள் இன்றைக்கு சமாதானத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் இயேசுவினிடத்திலே மாத்திரம் அந்த தெய்வீக சமாதானம் உண்டு என்பதை மக்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறார்களே. என் கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளே இன்றைக்கு அப்படிப்பட்ட சமாதானம் இருக்கிறதா? நம்ம யோசித்து பார்ப்போம். அந்த தெய்வீக சமாதானம் நம்மை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவரை நம்முடைய உள்ளத்திலே நாம் ஏற்றுக்கொள்வோம். அப்பொழுது ஒரு தெய்வீக சமாதானம் நம்மை நிரப்பும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. நாம் ஏசாயா 53:5 வாசிக்கிறோம், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. பாருங்க, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அந்த சிலுவை பாடை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சமாதானமற்று வாழ்கிறோமே, என்னுடைய பிள்ளைகள் சமாதானமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அந்த சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இந்த உலகத்திலே நாம் சமாதானத்தோடு வாழ அவர் எப்படி சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டாலோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, நம்முடைய உறவுகளுக்குள்ளே, நம்முடைய குடும்பத்திற்குள்ளே, நாம் பணிபுரியும் இடங்களிலே நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்கின்றோமா? அல்லது நாம் எங்கே போனாலும், பா இவங்க வந்துட்டாங்க, இவங்க வந்தாலே ஒரு பிரச்சனையோடு தான் வருவாங்க, இல்லை பிரச்சனையை உருவாக்கிடுவாங்க அப்படின்னு குறித்து நம்மளே குறித்து பேசுகிறாங்களா? சற்று நம்ம யோசித்து பார்ப்போம். இன்றைக்கி இவங்க வந்தாலே இப்போ அந்த இடத்துல ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்மளை குறித்து சாட்சி சொல்கிறாங்களா? நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக நம்ம இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். மத்தேயு 5:9 வாசிக்கிறோம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வாசிக்கின்றோம். பாருங்கள், இன்றைக்கு நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா? அந்த சமாதானம் நமக்குள் இருந்தால்தான் நாம் மற்றவர்களை சமாதானம் உள்ளவர்களாக நாம் மாற்ற முடியும் இல்லையா? அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த சமாதானத்தை இன்று இன்றளவும் எனக்கு தந்திருக்கிறதுனாலே நான் மற்றவர்களை சமாதானம் உள்ளவர்களாக நான் மாற்றுகிறேன் இல்லையா? இதே போல ஒரு கிருபை உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். பகையை சிலுவையினாலே கொன்று நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கின்றார். இந்த சமாதானத்தை பெற்று, இந்த சமாதானம் என்கின்ற வாசனை நம்மிலிருந்து புறப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். இந்த லெந்து காலங்களிலே நாம் சமாதானத்தை பெற்று மற்றவர்களுக்கும் நாம் சமாதானத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். நம்மை ஒப்பு கொடுப்போமா? மகா இறக்கும் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள இயேசுவாமி, இந்த வாரத்தின் இறுதி நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த புதிய மாதத்தின் 2வது நாளை காணும்படியே எங்களுக்கு உதவி செய்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, சமாதானத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். இந்த தெய்வீக சமாதானம் இன்றைக்கு எங்களுடைய உள்ளத்திலும் காணப்பட, அது அப்படியே பொங்கி பிரவாகித்து அது மற்றவர்களுக்குள்ளும் பாய்ந்து செல்லுகிறதாய் காணப்பட கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம். உன்னுடைய சமாதானத்தை நதியை போல நான் பாய பண்ணுவேன் என்று சொன்னீங்களப்பா. இந்த உலகத்திலே சமாதானமற்று கலங்கி நிற்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் உடைய தெய்வீக சமாதானத்தை கர்த்தனிக்கு கொடுத்து பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே நீங்கள் செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இந்த உலகத்திலே விடுதலையோடு வாழ கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய தெய்வீக சமாதானத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் கர்த்தர் இந்த வேளையிலே வைக்க போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்பை ருசிக்கிற பிள்ளைகளாக உடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே சுடர்களைப் போல ஜீவிக்க கர்த்தனை கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படி ஏறி தந்து வழிநடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.